வெண்தாளில் தான் எழுதிய திரைக்கதை வெண்திரையில் மலரும் முன்பே உதிர்ந்து உலகை விட்டு பிரிந்து எங்களை மீளா துயரில் ஆழ்த்திய ஆத்மஜன் என்கிற எல்ஐபி கோபாலகிருஷ்ணனுக்கு எங்கள் சமர்ப்பணம். விஞ்ஞானம் நன்மைக்காகவே படைக்கப்படுகிறது. அது தீமைகளையும் தனக்குள்ளே இயல்பாகவே வைத்திருக்கிறது. இந்த நூற்றாண்டின் பெரும் விஞ்ஞான கண்டுபிடிப்பான கைபேசியை தீமைகளுக்காக மட்டுமே பயன்படுத்திய சில இளைஞர்களின் கதை. குட் மார்னிங் சார், நான் எஸ்ஐ சுரேஷ் பாபு பேசுறேன். அக்கே ஸ்டில் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார், அந்த நாலு பசங்களை அரெஸ்ட் பண்ணிட்டேன். ஆமா, எப்படி பிடிச்சீங்க? அவங்க மொபைல் டவர் ட்ரேஸ் பண்ணி ஒரே அமுக்கு காமிக்கிட்டோம். மர்டர் நடந்து ரொம்ப நேரத்திலேயே பிடிச்சிட்டீங்க. வெரி குட், வெரி குட். நேரா வந்த உடனே எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க. ஓகே சார். ஆமா, அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சா? ஜிஹெச் டாக்டர் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கார் சார். எப்படியும் 8 மணிக்குள்ள வாங்கிடுவேன்னு சொல்லியிருக்காரு சார். ஓகே சுரேஷ் பாபு, அகேஷ் முகத்தை எல்லாம் பிளாக் பண்ணி கூட்டிட்டு வாங்க. எஸ் சார். எங்க பிரஸ் பீப்பிள்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஜஸ்ட் ஹாஃப் அன் அவர் சார். ஹலோ சார், நான் எஸ்ஐ சுரேஷ் பாபு பேசுறேன் சார். வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு சார். அட்ரஸ் எல்லாம் பழத்துல விழுந்துட்டாங்க. நானும் கான்ஸ்டபிள்ஸும் மேல ஏறி வந்துட்டோம் சார். Thank you.
பேக் எடுத்துட்டு வா. சரி டாக்டர். அய்யாவுக்கு மாத்திரை கொடு. ஹலோ, நான் டாக்டர் மகாதேவன் பேசுறேன். ஆ சொல்லுங்க அங்கிள். அப்பாவுக்கு இப்ப எப்படி? பரவாயில்லையா? பரவாயில்லதான், கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கு. ஆனா அந்த இங்கிலீஷ் மெடிசன் மட்டும் பத்தாது. நீங்க சொல்றது புரியல அங்கிள். இந்த பா ரமேஷ், நீ உன்னோட தம்பியும் ஃபாரின்ல இருக்கீங்க. இங்க உங்க அப்பா தனியா உடம்பு சரியில்லாம ஒரு வருஷமா படுத்திருக்காரு. உங்க யாருக்காவது நேர்ல வந்து உங்க அப்பாவை பார்க்கணும்னு தோணுச்சா? இந்த பாருப்பா, உங்க தப்ப சுட்டி காட்டல, ஒரு சின்ன வருத்தம். கர்னல் ராஜபிரதாபன்னா பாகிஸ்தான் பர்றே நடுங்கும், அந்த அளவுக்கு கம்பீரமானவர். என்ன சொல்றது, நம்ம நாட்டை பாதுகாத்தவரு, அவரை பாதுகாக்கிறதுக்கு இங்க யாருமே இல்ல. அங்கிள், நாங்க என்ன பண்றதுன்னு புரியல அங்கிள். எனக்கும் தம்பிக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு அங்க வர முடியல. நீங்க அங்க இருக்கீங்கன்ற தைரியத்துல தான் நாங்க இங்க இருக்கோம் அங்கிள். எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல அங்கிள். சச்ச, பணத்துக்காக சொல்லப்பா. சரி, ஒன்னு பண்ணுவோம். இங்கிலீஷ் மெடிசன் எல்லாத்தையும் நிறுத்திட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஆயுர்வேதிக்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கா, அவளை ஒரு 3 மாசம் வர வச்சு கண்டினியூவா ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னு வை, உங்க அப்பா கியூர் ஆக ஒரு சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா அங்கிள், எது நல்லதோ அதையே செய்யுங்க. ஓகே, அந்த பொண்ணை கூடிய சீக்கிரம் வர வச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்றேன். ஓகே ரமேஷ், ஐ கால் யூ பேக். ஓகே அங்கிள், வச்சிடுறேன். தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ, குச்சி ஒண்ணு உசரமா வந்தா நாட்டு வைத்தியம்னு தெரிஞ்சுக்கோ. இந்த காலத்துல குடலுக்குள்ள குழாயுட்டு பார்த்தாலே வியாதி என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. நாடிய புடிச்சு நாட்டு மருந்து கொடுத்தா மட்டும் விளங்கிடுமா என்ன? ஆமா என்ன சின்னசாமி, என்ன குடலுக்குள்ள குழாய் விடுறதெல்லாம் விவரமா பேசுறீங்க? வீட்டு விவகாரத்துல வீக்கா போயிட்டீங்களே. அதான் ஒரு பொண்டாட்டி வெளுக்கு வந்த உன்னோட ஓடி போயிட்டால. இத கேளுங்க, நறுந்தாளி நன்முருங்கை தூதலை பசலை அரைக்கீரை இவை ஏதேனும் ஒன்றை நறுனை வார்த்து நண்பகல் உண்டால் யாழி என விஞ்சுவார் போகத்தில் வீம்புரைத்த பெண்டிரும் கெஞ்சுவார் அப்பனே கேள். புரியுதா? நாட்டு வைத்தியம் தான். இத செஞ்சிருந்தா பொண்ணம்மா பொட்டாட்ட இருந்திருப்பால. என்ன ஈஸ்னோபிலியா, இழுப்பு கேசு. நாட்டு வைத்தியத்தை நக்கல் அரைக்கிற உனக்கு ஒரு வைத்தியம் இருக்கு. ஓர் கைப்புடி புழுங்கரிசையோடு ஓரிரு இலைகள் இரு குரங்கின் கையினும் முசுமுசுக்கினை ஆட்டி அடை தட்டி அரை மண்டலம் உண்டால் இற்று போகுமே இழுப்பு நோயாமே. என்ன செஞ்சு பாக்குறியா? அப்புறம் இப்படி இழுத்துட்டு அலைய வேண்டியதில்ல. என்ன மணி? என்ன நக்கல் சிரிப்பா? அடியாத்தி வேணாந்தாயி, நான் இந்த வம்புக்கே வரல. நாளைக்கே நம்ம கடையில மூலிகை டீக்கு ஏற்பாடு பண்ற, போதுமா? அது
எங்க நம்ம ஊர்ல எவனையுமே காணோம். பஞ்சானாலும் எங்கேயும் போய் தஞ்சம் அடைய மாட்டானுங்களே. இசை அறிவுன்னு இறங்கலையோ. தானி தோதனி பரிதப மகமபதாவு மகமபனி தாவு மகமபத தனி அவ மகமப தனி சமகதிரி தனி நிபதனி தாதா தனி தனி த dani 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 dama pa 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 dani dava தூங்கிக்கிட்ட இன்வால்வ்மென்ட் லைட்டா சபா அபாரா ஒரு கார் வாங்கணும். விடுவித்து நம்ம ஊர்ல நோம்பி சாட்டுவாங்கல்ல, ஒண்ணு ரெண்டா வாங்குவோம். சோ அப்பா நான் ஒரு டீ போடு நாயிர, நான் ரெண்டு டீ போடு நாயிர. அப்புறம் வீத்து நேத்து கச்சேரி எல்லாம் எப்படி? அப்படி கேளுங்க நாயர. திருவிழாவுக்கு வந்த கூட்டமோ அவ்வளவு கூட்டம், என் கச்சேரிக்கு வந்த கூட்டமோ மண்ணு போட்டா கீழே விழுகாது அந்த அளவுக்கு ரசிகர்கள் கூட்டம். வித்தே நம்ப மாட்டாங்க. நேத்து திருவிழாவுக்கு வந்த கூட்டத்தை விட என் கச்சேரிக்கு வந்த கூட்டம் ஒரு 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 லட்சம் பேர். நம்ப மாட்டாங்க. நேத்து திருவிழாவுக்கு வந்த கூட்டத்தை விட என் கச்சேரிக்கு வந்த கூட்டம் 50,000 பேரு. நேத்து திருவிழாவுக்கு வந்த கூட்டத்தை விட என் கச்சேரிக்கு வந்த கூட்டம் 1,000 பேருப்பா. இப்பவும் நம்ப மாட்டாங்க. இவனை எப்படி மடக்கிறது? இந்தா நேத்து திருவிழாவுக்கு வந்த கூட்டத்தை விட என் கச்சேரிக்கு வந்த கூட்டம் 100 பேர். இப்பவும் நம்ப மாட்டாங்க. நேத்து என் கச்சேரிக்கு வந்த கூட்டம் 8 பேர். நீ எப்படி திரும்பினாலும் 8 பேர். நான் என்னி பார்த்துட்டேன். அடச்சா. இங்க நாட்டு வைத்தியர் சிவசண்முகம் வீடு எங்க இருக்குன்னு உங்க யாருக்கா தெரியுமா? நாட்டு வைத்தியர் சிவசண்முக வீடு அது எங்க இருக்கு? அவரோட பொண்ணு பேர் கூட சௌந்தர்யா. ஆமா, என்ன பண்ணுவீர் கௌசல்யா, மூணா பண்ணுவீர் ஐஸ்வர்யா, கடைசி பண்ணுவீர் கௌரி. ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட் கட் பண்ணி ஸ்ட்ரைட்டா போன நேரம் ஒரு புளி மரம் வரும், அந்த புளி மரத்தோட ஆபோசிட் தான் உங்ககிட்ட. புரியல. ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட்டை கட் பண்ணி லெஃப்டை கட் பண்ணி இமீடியட்டா ரைட்டை கட் பண்ணா ஒரு பெரிய புளி மரம் வரும், அந்த புளி மரத்தோட ஆப்போசிட் வீடு அந்த பொண்ணு வீடு. ஹாய் குட்டி, நல்லா இருக்கியா? அண்ணா வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. ஏ போய் ஈட்டி எடுத்துடுவா போ. அண்ணி நல்லா இருக்காங்க? சௌக்கியம்தான். பசங்கெல்லாம்? பெரியவன் அமெரிக்கா போயிட்டான், சின்னவன் இங்கதான் இருக்கான். ஸ்டடிஸ் எப்படிமா? நல்லா போயிட்டு இருக்காங்க. நல்லா போதா? உன் செமஸ்டர் எப்பமா? வர 18th. ஓகே. அக்காவை கூப்பிடு. சரிம்மா. அப்பா
நீங்க கத்து கொடுத்த நாட்டு வைத்தியத்தால எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்திருக்கு. அத நல்லபடியா நடத்துறதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். அக்கா, டாக்டர் அங்கிள் வந்திருக்காரு. வாங்க அங்கிள், வர வழியில கன்ஃபியூஷன்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல இல்ல, கிளம்பலாம் அங்கிள். ஓகே அக்கா. என்ன, கண்டிப்பா நீ போய் தான் ஆகணுமா? 3 மாசம் தானடா கண்ணமிக்கிறதுக்குள்ள போயிடும். ஐஸ்வர்யா, நல்லா படிக்கணும். பாப்பா கிட்ட சண்டை எல்லாம் போடக்கூடாது. அம்மாக்கு ஒத்தாசையா இருக்கணும். ஏ குட்டி, நீ அக்கா கிட்ட வம்பெல்லாம் இருக்க கூடாது, சரியா? போயிட்டு வரேம்மா. நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம், ஏற்கனவே எல்லா டீடைலா போன்ல சொல்லிட்டேன். சௌந்தர்யா அவங்க சொந்த வீடு மாதிரி அங்க இருக்கலாம். சௌந்தர்யா போலாமா? தலையில இருந்து இடுப்பு வரைக்கும் தேய்ச்சு விட்டுருங்க. சின்ன வயசுல இதுல இவ்வளவு விஷயம் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுகிட்ட? முத்து, இது நான் தெரிஞ்சுகிட்டது இல்ல, ஆரம்ப காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வச்சிருந்தாங்க. பெரிய பெரிய படிப்பு படிச்ச டாக்டர்கள் எல்லாம் சரி பண்ண முடியாத இந்த எண்ணெயை தேய்ச்சா சரியாகுமா? நல்ல முன்னேற்றம் இருக்கே. சௌந்தர்யா, தேங்க்ஸ். இந்த ட்ரீட்மெண்டே கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் ரமேஷ்ட பேசுறேன். சௌந்தர்யா, ஒரு நிமிஷம். இந்த வயசுல பரலிசிஸ் வந்தவங்களுக்கு இந்த அளவுக்கு முன்னேற்றம் வராது. சௌந்தர்யா, உன்னோட ட்ரீட்மெண்ட் ரியலி கிரேட். இப்படியே கேர் எடுத்து நீ ட்ரீட்மெண்ட் பண்ணா அவர் தானே எழுந்து என்னை பார்க்க வந்துருவாரு போல. ஓகே சௌந்தர்யா, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் வந்தேன். ஜெர்மன்ல ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ், தவிர்க்க முடியல. அதான் நீ இருக்கல்ல, நல்லா பாத்துக்குவ. 2 மாசம் தான். சரிங்க டாக்டர். பை தி பை, இவரோட தங்கச்சி பையன் விமல்னு ஒருத்தன் இங்க காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கான். அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். அவன் எல்லா ஃப்ரைடேயும் இங்க வருவான். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அவன் பண்ணுவான். ஓகே ஓகே, பை. Oh, my God.
டேய், எங்கடா இன்னும் அவனை காணோம்? அவர் ஹீரோடா, லேட்டா தான் வருவாரு. அப்படினா நீங்க வேணா வெயிட் பண்ணுங்க, நான் தம்மடிக்க போறேன். பசங்களா, இப்படி மூணு வருஷமா வெளியிலயே சுத்துறீங்களே, ஒரு சேஞ்சுக்காவது கிளாஸ்க்கு போக கூடாது? டேய், அந்த குயில் ஏன்டா கருப்பா இருக்கு? தெரியல ஏன்டா, எனக்கு தெரியலன்னு உன்கிட்ட கேட்டேன். டேய், நல்லா யோசிச்சு பாருடா. ஒருவேளை காக்கா கூட கிராஸ் ஆயிருக்குமோ? கடையில அக்கௌண்ட் வைக்கலாம், ஆனா காலேஜ்ல அரியர் வைக்க கூடாது. ஏன்டா குவார்டர் கொட்டி போன மாதிரி உட்காந்துருக்கீங்க? பாட்டி எல்லாம் பஞ்சடலக் பேசுற மச்சான். ஆமா, மனம் எங்க? நீ வர்றதுக்கு லேட் ஆகுதுன்னு டென்ஷன்ல தம்மடி போயிட்டா மச்சி. இந்த வயசுல எதுக்குடா டென்ஷன், கோவம், வெக்கம், மானம், சூடு, சொரண, கருண, எருமைங்களா? வாங்கடா வாங்க, வாடா போலாம். ஃப்ரீயா விடுங்க, ஃப்ரீயா விடு. ஹாப்பியா இரு, லைஃபே ஜாலிடா. தியரி கிளாஸ்ல நாம இருப்பது ஐயோ போரடா. ட்வெண்ட்டி ஏஜ்ல ஹாப்பியா இரு, லைஃபே ஜாலிடா. தியரி கிளாஸ்ல நாம இருப்பது ஐயோ போரடா. ஃபேஸ்புக்ல சிகரத்தான் குடிக்கலாம். தியரி கிளாஸ்ல நாம இருப்பது ஐயோ ஓரடா. ஃபேஸ்புக்ல சிகரத்தான் குடிக்கலாம்.
மே வருடையே டேட்டிங்கில் கலக்கலாம். அட்வைஸ் கேட்டு தொலையாதடா, உன் பாதையில் நீ கிங்கடா. மச்சி, ஊருக்கு போற சரக்கு கொஞ்சமா அடிச்சிட்டு போ. டேய், நாங்கெல்லாம் ஆஃப் அடிச்சாலே அசால்ட்டா போவோம். டீ கடை கிளாஸ்ல டீஸ்பூன் அளவு ஊத்திட்டு அல்லட்டு. ஊத்துரா. ஏய், சரக்கு ஊத்துரா. ரஜினி சார், நிமிஷம். போதுண்டா, தண்ணி நான் ஊத்திக்கிறேன். இந்தா டேய் குடுறா, சிகரெட்டை குடுறா. மச்சி, வரும்போது இன்னும் லேட்டஸ்டா ஏதாவது கொண்டு வாடா. பாத்து மாமா, படாத இடத்துல பட்டுற போகுது. உன் கவலை உனக்கு. காவேரி, என்னங்கம்மா கீழே என்ன செஞ்சிருக்கு? யாராவது வழிக்கு விழுந்துட்டு போறாங்க, தொடச்சு விட்டுறியா? ஆ சரிங்கம்மா. வந்துட்டான். ஹாய் முத்து. தங்கவங்கள் தம்பி. என்ன ஒரே வேலையா? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன இன்னைக்கு லேட்டு? என்ன, போன வாரம் சும்மா கும்னு இருந்தா இந்த வாரம் ஒரு சுத்தி அழிச்ச மாதிரி இருக்கு. என்ன பண்றது, ஆக்கிறதெல்லாம் நான் தானே திங்குறேன். அப்ப நைட்டு அந்த லூசு கூட போனீங்க, அவ்வளவுதான் உங்களை. ஒருத்துக்கடி, இன்னைக்கு ஒரு நாள் தானே. ஏதாவது அடிபட்டுச்சாமா? இல்ல, ஒண்ணும் இல்ல. தம்பி, அடி அடிபட்டுச்சா? எனக்கு ஒண்ணும் இல்ல, பூதனைய மேல இருந்துச்சு. உங்களுக்கு இல்ல தம்பி, பாட்டிலுக்கு. அவ்வளவு உனக்கு. கவனமா வர வேண்டியதானமா? நான் எதிர்பார்க்கவே இல்ல. யாரவன்? அவன் தான் கர்ணல் ஐயோட தங்கச்சி பையன். ஓ, முத்து போட்டு
பெரிய பெரிய டாக்டருங்க எல்லாம் வந்தாங்க, ஒண்ணுமே ஆகலையா. ஆனாங்கய்யா, அந்த பொண்ணு வந்து அஞ்சே அஞ்சு நாள் தான் ஆச்சு, கண்ணுலையா கண்ணு திறக்கிறாங்க, கையை அசைக்கிறாங்க, சிரிக்கிறாங்கன்னா பாருங்கய்யா. இல்ல, தரையில என்ன கொட்டி இருந்துச்சு தெரியாம அந்த பொண்ணு மேல வைக்கி விழுந்துட்டேன். ஏதாவது தப்பா இப்ப நினைமோ நினைச்சா நினைக்கிட்டோம், முடிஞ்ச நேரம் ட்ரை பண்ணுவோம். ஐயா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கய்யா, ரொம்ப நல்ல பொண்ணுங்கய்யா, எங்கிட்ட கூட அதிகமா பேச மாட்டாங்கன்னா பாத்துக்கோங்க, மொத்தத்துல குட் பொண்ணுங்கய்யா. ஆமா, அந்த பொண்ணு எந்த ஊரு? பக்கத்து ஊர் தான், ஆனா பெரிய குடும்பம். அவ அப்பங்கார என்னமோ ஆராய்ச்சி கீராய்ச்சின்னு எல்லா சொத்தையும் அழிச்சிட்டான், செத்தும் போயிட்டான். அப்புறம் அந்த குடும்பத்துக்கு அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கு. சரி, அந்த பொண்ணு பாக்க யாராவது அடிக்கடி வராங்களா? போங்கய்யா, நொய் நொய்யின்னு அந்த பொண்ணை பத்தியே கேக்குறீங்க. டேய், என்ன ஆச்சு? ஆமா, முதல்லாம் என் பொண்டாட்டிய பத்தி தான் கேப்பீங்க, அதான் என் புது பழக்கம். அந்த பொண்ணை பத்தியே கேக்குறீங்க, என் பொண்டாட்டி பத்தி ஒரு வார்த்தை கேட்டீங்களா? அட மாங்க, இதுக்கு போயா கோபப்படுற? உன் பொண்டாட்டி பத்தி கேக்கணும் அதுதானே? விடு, இன்னி நைட்டு ஃபுல்லா உன் பொண்டாட்டி பத்தி நான் சொல்ல, நீ கேட்க ஓகேவா? எடுக்காமடிக்கு அப்போ இது மணியோட ட்ரீட்டே. நான் பாட்டுக்கு இங்க கத்திக்கிட்டு இருக்கேன், நீ ஒண்ணுமே பேசாம இருந்தா? மா சாரிமா, மறந்துட்டமா, வரும்போது கண்டிப்பா வாங்கிட்டு வரேன், போதுமா? ஆமாடா, நீ வர வரைக்கும் மணி பசியோட இருக்கணுமா? காசு வச்சிருக்கியா இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தண்ணி வச்சிட்டியா? ஏன்னா நம்ம தானே பேசிட்டு இருக்கேன், ஏன் இப்படி அநியாயம் பண்ற? பாவம்டா அது, வாயில ஜீவன் இல்லாது. கொஞ்சம் கூட சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே, திருப்பி உடனே பண்ற. சுடுதண்ணி எடுத்து வா. நல்லா தொடச்சு விட்டுரு.
அம்மா. ஹலோ சௌந்தர்யா, நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேம்மா, நீங்கள எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம்மா. ஹலோ ஹலோ அம்மா. ஹலோ சௌந்தர்யா. ஏம்மா நீ போனவ அப்படியே இருந்துட்டியே. இல்லம்மா, ஐயாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுலயே பிஸியா இருந்துட்டேன். பரவாயில்லம்மா, இப்ப அவர் எழுந்து உட்கார்ற அளவுக்கு வந்துட்டாரு. எப்படியோம்மா, அவர் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் இப்பதான் பலன் கிடைச்சிருக்கு. ஆனா அதெல்லாம் பாக்குறதுக்கு இப்ப அவரு இல்லையம்மா. சரி அதெல்லாம் விடுமா, தங்கச்சிங்க எல்லாரும் எங்கம்மா? கௌரி கௌரி. என்னம்மா? இந்தா போன்ல அக்கா. கௌரி எங்க? பின்னாடி விளையாடிட்டு இருக்கா, கூட்டிட்டு வரவா? நீ போன்ல பேசிட்டு, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். சரிம்மா. அக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கேடா. நீ ஒழுங்கா படிக்கிறல? படிக்கிறேன்க்கா. அம்மாக்கு ஒத்தாசியா இருடா. அக்கா நீ கவலைப்படாத, என்னோட படிப்பு முடிஞ்சதும் நான் நல்ல வேலைக்கு போய் உன்னையும் அம்மாவையும் நல்லபடியா பாத்துப்பேன். சரிடா. அக்கா கௌரி வந்துட்டா, அவகிட்ட கொடுக்கறேன். அக்கா. என்னடா செல்லம், ஸ்கூலுக்கு ஒழுங்கா போறியா? அம்மா கிட்ட அடம் பிடிக்காம இருக்கணும் சரியா? போங்கக்கா, நான் டெய்லியும் தூங்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசணும்னு அம்மா கிட்ட சொன்னா அம்மா திட்டுறாங்க. இந்த கௌசல்யா பேயும் ஐஸ்வர்யா பேயும் கூட என்ன திட்டிக்கிட்டே இருக்கு. சரிடா செல்லம், அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் உன திட்ட வேணாம்னு சொல்றேன். இங்க பாருறா, வயசுல பெரியவங்களை பார்த்து பேயா அதுதெல்லாம் சொல்லக்கூடாது சரியா? இன்னும் கொஞ்ச நாள் தான் அக்கா ஓடி வந்துருவேன். நீ யார்கிட்டயும் சண்டை போடாம சமத்து பொண்ணா இருக்கணும். போன அம்மா கிட்ட கூட. மா உடம்ப பாத்துக்கோ. என்னவோ தெரியலம்மா, நீ போனதுல இருந்து ஏதோ ஒன்று என் மனச போட்டு பிசைஞ்சுக்கிட்டே இருக்குது. என்னன்னு சொல்ல தெரியல. ராத்திரி படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. அப்படியே தூங்கி போனாலும் என்னமோ திடீர்னு முழிப்பு வந்துருதுமா. சரிம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். இங்க நீ பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. உடம்ப பாத்துக்கம்மா. சரிம்மா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அம்மா. இங்கதானே வச்சேன். நீ வாலியோ சூப்பர் 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 சூப்பரு. என்ன சூப்பரா? பத்து 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 பத்து. வா 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 வாயா 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 வாயா. பத்து பத்து வா வா வா. சாமியார்த்தியும்
யாரா தரையில மண்ணு போட்டு வச்சிருக்க? கடல்ல தண்ணி ஊத்தணும்னா இருப்பான்டா. ஓ எனக்கு அன்னைக்கு கிடைச்ச தங்கண்டி செல்லண்டி மாமல்ல கோச்சிக்காதடி. தண்ணி அடிச்சுட்டு வர வேண்டாம்னு சொல்லிருக்கேன். தண்ணி குடிக்கலாம்னு வந்தேன். தண்ணி கிச்சன்ல வெளியே போ. சௌந்தர்யா, உன்னை பிரியறது எங்களுக்கு கஷ்டமாத்தான் இருக்கு. என்ன பண்றது, தங்கச்சிங்களை கரை சேர்க்கறது உன் கையில தான் இருக்கு. எங்க போற? ஐயாவுக்கு தண்ணி கேட்டாங்க. ஒண்ணு பொண்ணு, என் ரூம்ல சரக்கு இருக்கு, நீ போய் அதை எடுத்துட்டு வா.
நான் கொண்டு போய் கொடுத்துக்கிறேன். கொடு 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 கொடு. Yes.
நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இனி இந்த மாதிரி பண்ண நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. கொஞ்சம் முடிஞ்சு. மாமா நான் கிளம்புறேன், அடுத்த வாரம் வரேன். முத்து முத்து நான் வரேன், முத்து நான் கிளம்புறேன். முத்து கிளம்பிட்டேன். சரிங்க ஐயா. எங்க பரம்பரையிலேயே நாங்க எதுக்காகவும் யாருகிட்டயும் எதையும் வாங்க மாட்டோம். அப்படியே ஏதாவது வாங்கிட்டோம்னா அதை சீக்கிரம் தேடி பிடிச்சி உடனே செட்டில் பண்ணிடுவோம். நான் உன்கிட்ட வாங்கினத அவ்வளவு சீக்கிரமா தர மாட்டேன். ஒரு வாரம் வச்சிருந்து அணு அணுவா ரசிச்சு ருசிச்சு மொத்தமா அத முத்த நீ சொன்ன மாதிரியே வர வர விமல் சரியே இல்ல மச்சி, ஓவர் லேட் பண்றான். எனக்கு கோவம் வந்துச்சு, நான் கிளாஸ் ரூம் போயிடுறேன். எங்க கிளாஸ் ரூம் எங்க இருக்குன்னு சொல்ல? நேரா போய் ரைட்ல போனா லெஃப்ட்ல இருக்குமே. டேய் கிளாஸ் ரூம்க்கு வழி கேட்ட கேர்ள்ஸ் பாத்ரூம்க்கு வழி சொல்ற. வேணா ஒண்ணு பண்ணு, அங்க வராம பாரு, ஒரு தட்ட பேர் தலைங்க. டேய் என்ன நீ சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்த கதைய காலேஜ் ஃபுல்லா சொல்லணும் தெரியறிய? ஒரு பயலும் கேக்கல, நாங்க கேக்குறோம். வா. அப்படியா? இவனை பார்த்தா சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்த மாதிரி தெரியலையே. சூட்கேஸ் திருடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கான். அண்ணே அத நான் எப்படி சொல்லுவேன், யாருகிட்ட சொல்லுவேன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தனே. அப்ப நாங்க சிக்கிட்டோமா? பாருங்க சும்மாடுறா, நீ சொல்லுமா. அண்ணே இந்தியாவுக்கு ஒரு கேரளான்னா இந்த வேர்ல்டுக்கே ஒரு சுவிட்சர்லாந்துன, அவ்வளவு அழகுன.
ஒரு நாடு முழுவதும் ஃபுல்லா ஸ்னோ, செம மிஸ்ட்னே பச்சை கம்பளிய போத்தின மாதிரி அழகான மலை. ரோட்ல முகம் பார்த்து சும்மா சீவலாம. ரோட்ல என்ன கண்ணாடி பதிச்சிருப்பாங்களா? அவ்வளோ நீட்னஸ், ரோட்ல நாய் கக்கா போச்சுன்னு வச்சுக்க அப்பவே அள்ளி டஸ்ட்பின்ல போட்டுருவாங்க. ஆனா ஒண்ணுன்ன, டிவியில காலையில 5 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் பொண்ணுங்க வந்து ஆடு குடுப்பாளுங்க பாரு. எதுக்குடா? அதுக்குதான் எனக்கு இவ்வளவு ரேட்டு. ஓ, இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும் பாங்க, நமக்கு செம என்ஜாய்மெண்ட்டுமா. டே, இத முதல்ல சொல்ல வேண்டியதான்டா மச்சி. சுஸ்தல வந்து போறோம், டிவி பாக்குறோம். டாட் அவ எவ்வளவு அழகா சொன்னா, அதை விட்டுட்டு டிவி பாக்குறானா. சுவிட்சர்லாண்ட விட சுருக்குன்னு ஒண்ணு வரும் பாரு. டேய், தம் இல்லையாடா, என்கிட்ட இருந்து இதை பார்த்து வாங்கிட்டான்டா. ஐடா ஐடா, லேட் ஆயிடுச்சு. லேட்டா விடு, லேட்டஸ்ட கொடு. இந்தா. முதல்ல பாரு என்ன, சுவிட்சர்லாந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. டேய் மச்சான் மச்சான் மச்சான், யார சௌந்தர்யா சொல்றா? டேய் யார மச்சான் சௌந்தர்யா சொல்றா சொல்றா? டேய் மச்சான் சொல்றா, இல்லனா தலை வெடிச்சிரும்டா. ஆமாடா சீக்கிரம் சொல்றா. வெயிட் வெயிட் வெயிட், அதுக்கு தானடா ஊர்ல இருந்தே வந்திருக்கேன். எப்பவும் போல ஊருக்கு போனனா. என்னடா முத்து, எங்கடா? அங்கதான் எங்கயாவது இருப்பான் பாரா. இல்லையே. இல்லனா மூடிக்கிட்டு கதைய கேளு. அப்படியே காவேரிய தாஜா பண்ணி ஓரம் கட்டிட்டு உள்ள வந்தனா. விடாம கட்டி உருண்டுட்டாடா. அதெல்லாம் அனுபவிச்சாதான்டா தெரியும். மீதிய நாளைக்கு சொல்றேன். இப்பவே சொல்ற, செம மூடா இருக்குடா. எனக்கு டயர்டா இருக்குடா. இப்ப கதைய சொல்றியா இல்லையா? யோசிக்கணாமாடா. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். டுமாரோ நெவர் டைஸ், டுடே வி ஆர் டைஸ். என்னடா நான் சொன்னதுதான். பாரு
எங்கேயும் உட்காந்துருக்கானுங்க. நம்ம அக்கா தான் அவ்வளோ ஹிட்டா. எப்படியாவது உனக்கு மனசை மாற்றி வேற ரூட்ல கொண்டு போயிடணும், இல்லை நம்மளை தாழ்ச்சிருவானுங்க. டேய் டேய் என்னடா மச்சி, நீ வருவேன்டா வீட்டு கூட போகாம அப்படியே இருக்கும். நீ சொன்ன மாதிரி டுமாரோ நெவர் டைஸ்டா. ஆமாங்கண்ணே. என்ன நோபங்கண்ணா கதையடா சொல்ற? கருவம் புடிச்சவனே சார் ரேஞ்சுக்கு ஒரு மடா. இத நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன். விடுறா மச்சி, நீ மேட்ருக்கு வா. அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருந்தனா, அப்போ என் ரூம் கதவை மெல்ல திறந்து எனக்கே தெரியாம தேவத மாதிரி அண்ணம் போல மெல்ல நடந்து அப்படியே என் கிட்ட வந்தாடா. கொசுவத்தி வைக்கவா? ஊதுபத்தி வைக்க. வாய முட்டு கதையை கேளுடா. அவ என்கிட்ட கேட்ட உடனே என் கண்ட்ரோல் போயிடுச்சுடா. நான் அவளை அப்படியே கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சு. டேய் நீங்க எல்லாம் தமிழ் படமே பார்த்தது இல்லையாடா? அப்புறம் சாங் தரலாம்.
கதையை எத்தனை ஸ்டைலடா சொல்றது? ஐயோ பாவீங்களா டேய், எல்லாம் ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கே வந்துட்டீங்களா? பின்ன கதை கேட்க காட்டுக்கா போவாங்க. டேய், வீட்டுல அம்மா இருக்காங்கடா. வெளியே போவோம். சரி, நீங்க மேல போங்க. மா மா, நாளைக்கு காஃபி போடுமா? மடக்கிட்டிய மச்சி. இன்னைக்கு என்ன கதை சொல்றது? ஐயோ மச்சி, வா உட்கார உட்கார. எதுக்குடா இந்த பில்டப்? ஆரம்பிச்சிட்டேல் முடிக்கலையே. அன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? டேய், நான் என்ன ஆரம்பிக்கவே இல்லடா. அன்னைக்கு சண்டே வேற ஆயிடுச்சா? நான் சும்மா தோட்டத்துல கேஷுவலா நடக்கலாம் தான் போனேன். அப்போ ஏய் விமல், இங்க கொஞ்சம் வாயே. என்ன? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன கொஞ்சம் தூக்கி விட. என்ன மசமசன்னு நிக்கிற, தூக்கு. அது பெருசா இருந்தா என்ன, சிறுசா இருந்தா என்ன, பறிக்க போறது இவன். கதைய சொல்ல விடுறா.
நாங்க அப்படியே கொஞ்சி குழாவிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பார்த்துட்டாங்கடா. யாருடா? முத்துவா? இல்லடா, காவிரி. அவ பார்த்தா என்னடா? சென்னையில சுனாமி வந்தா செங்கல்பட்டு நடுங்குறது இல்லையா? கதையே கேளுடா. காவேரியோட சம்ம மஜால இருக்கும் போது திடீர்னு ஒரு மெசேஜ். சௌந்தர்யா, கம் டு மை ரூம், அர்ஜென்ட். முத்து, அதான் டவுன் கணிப்பிட்டனே. எனக்கு வயிறு கொஞ்சம் கடமுடன் இருக்கு, நான் பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா? இங்க இருக்குல்ல. இல்ல, யாரும்க்கே போயிட்டு வந்துடுறேனே. அப்படி என்னதான் அர்ஜென்ட்னு சௌந்தர்யா ரூமுக்கு போனண்டா? ஃபுல் மூட்ல இருந்தா, திடீர்னு அதுக்குள்ள காவேரி மெசேஜ் அனுப்பிச்சிட்டா. அவளை போய் அவளை சமாளிக்கிறதுக்குள்ள திரும்ப சௌந்தர்யா கூப்பிட்டா. திரும்ப சௌந்தர்யா ரூமுக்கு போவ, திரும்ப காவேரி கூப்பிட, இங்க ஓட அங்க ஓட, இங்க ஓட அங்க ஓட. அப்பாடா, ஐயோ முடியல, செம்ம டயர்டா. சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன், கிளம்புங்க, எல்லாம் காலேஜுக்கு போலாம். கொண்டு போடா, யூடியூப்ல சங்கிலா படம் பார்க்கும்போது ஷடோன் ஆன மாதிரியா இருக்குடா. அன்னி காலையில் நான் குளிக்க போனா பாத்ரூம்ல சோப் இல்ல, காவேரி கிட்ட தான் கேட்டேன். ஆனா வந்தது, ஆனா வந்தது. காவேரி, சோப் எடுத்துட்டு வா. ஏய், நீயா?
உன்னை போலவே யாரும் இல்லையே காண பொன் சோலையோ உன்னை பார்த்ததும் தான் தவிக்குமே நான் திறக்க அழகேவா கோடி பூக்கள் வாழ்த்து பாட உன்னில் என்னை கலந்திடவா ஆடியடங்கும் கோடை போல அமைதி திறக்க அழகேவா கோடி பூக்கள் வாழ்த்து பாட உன்னில் என்னை கலந்திடவா உந்துதனி கவிதை என காற்றை குலவி தழுவிதான் அலைகிறது இவன் சொல்றத நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் இல்லடா அப்ப ஒண்ணு பண்ணுவோம் போய் பாத்துருவோம் எங்கடா உன் மாமா வீட்டுக்கு டேய் அவருக்கு உடம்பு சரியில்லடா டேய் நீ வண்டியை எடுக்கிறியா இல்ல வண்டா வண்டியா திட்டு வாங்குறியா டேய் அதுக்கு இல்லடா டேய் 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 சொன்னா கேளுடா டேய் டேய் போதும் வாட பிரேக்
என்னம்மா காவேரி எங்க அவ அம்மாக்கு உடம்பு சரியில்லை அம்மா ஊருக்கு போயிருக்கா என்ன கண்ணு ஒண்ணுல்ல ஓ நூறுவா இவன் கண்ணில் பட்டு கட்டிங் அடிச்சுவான் சில்லற காசு எடுத்து வச்சுமே நூறுவா காலையில் நான் கேட்டதுக்கு இல்லைன்னு இரு ரிங் ஆகட்டும் டேய் இது என்ன பப்ளிக் பூத்தா காசு இருந்தா தான் கடவுள்கிட்டையும் பேச முடியும் அதோட சிம்பாலிக்கு தான் இது தாயே மகமாயி நாளைக்கு கச்சேரி கலக்கட்டும் தாயே என்ன சௌந்தர்யமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கங்க இந்த பொண்ணுங்க இவங்க சொந்தக்கார பிள்ளைங்க டவுன்ல இருந்து வந்திருக்காங்க அப்ப சௌந்தர்யா அவதான் அவங்க அப்பன் தொழிலையே பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா அவ போனதுல இருந்து மனச கடந்து தவிக்குது பாவம் அங்க என்ன கஷ்டப்படுறாளோ தெரியல சரி சரி விடுங்கம்மா எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கும் நமக்கு மேல ஒருத்தர் இருக்காரு இல்லையா என்ன வித்து இப்படி பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரம் பேசிருக்கலாம்ல போயிடுச்சு பாரு உன்னோட பாட்டுக்கு நான் தாளமா போடா போ வித்தே வித்தே நம்ம ஊர்ல ஜீன்ஸ் போட்ட பொண்ணுல பாத்திருக்கியா நீ ஜீன்ஸவே பாத்திருக்க மாட்டேய் வீடு வந்துருச்சுடா முத்து வாங்க தம்பி இவன் சொன்ன கதைப்படி காவேரி வந்து கண்டுபிடிக்குன்னு பார்த்தா வேலைக்கார வந்து நிக்கிறான் காவேரி எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஊருக்கு போயிருக்கு அடுத்த வாரம் வந்துருவா முத்து தம்பி லக்கேஜ் எல்லாம் ரூம்ல வச்சிரு நான் போய் மாமா பாத்துட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இவர்தான் எங்க மாமா டேய் நான் சொல்லல சௌந்தர்யா சௌந்தர்யா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ சௌந்தர்யா நானும் பசியோட தான் இருக்கேன் சொன்னதெல்லாம் ரியலா இருக்கும் பார்த்தா ரியலா இருக்கு டேடி சுமாரா மாமா நாங்க இப்பதான் ஊர்ல இருந்து வந்தோம் நீங்க ரெஸ்ட் எடுங்க நாங்க போய் குளிச்சுட்டு வந்துடும் டேய் வாங்கடா நீயும் டபுள் மீனிங்ல பேசி பார்த்தா அவ கண்டுக்கவே இல்ல அதுக்கெல்லாம் ஒரு நேரம் காலம் வேணாம் டேய் நீ சொல்ல நேரம் காலம் வருங்கற வரும் ஆனா வராது சரி மச்சி எல்லாம் ஃப்ரெஷ் ஆயிடுங்க நான் இப்ப உடனே வரேன் ஹேய் எங்க ஓட பாக்குற பேண்டே வந்துச்சு எதுக்குடா பெல்ட் டேய் இப்போ என்ன நாங்க கொஞ்சி கொலாவறத நீங்க பாக்கணும் அவ்வளவுதான் விடு முத்து என்ன தம்பி
சௌந்தர்யிட்ட நான் காபி போட்டு எடுத்துட்டு சொல்லு போ. அவங்க தோட்டத்துக்கு போயிருக்காங்க. சரி அப்ப நீ போய் போட்டு எடுத்து போ. அஞ்சு டிமச்சி வாங்க வாங்க வாங்க. அப்புறம் அத பாக்கல இத பாக்கல பேண்ட் வந்துச்சு பெல்ட் வந்துச்சு இதெல்லாம் சொல்றாங்க. ரியல் இல்ல மச்சி ரியல். வாட்ச் மை பெர்ஃபார்மன்ஸ். பாப்போம் பாப்போம். சௌந்தர்யா ப்ளீஸ், நான் உன்ட மணி கேக்க தான் வந்தேன். நான் உன்னை பார்க்கதான் வந்தேன். மச்சான் மேல கோபமா இருக்கா. மச்சனை தாண்டி போகணும்னு முயற்சி பண்றா. மச்சான் அவளை கை நீட்டி தடுத்து நிறுத்துறா. அது எங்களுக்கு தெரியாதா? இருடா பொறுமையா, என்ன நடக்குதுன்னு பாத்து கரெக்டா சொல்றேன். அன்னைக்கு நானும் நீயும் கட்டி புடிச்சு உருண்டோம்ல, அது என்னோட தப்பு இல்ல என்னையோட தப்பு. அன்னைக்கு நாம கட்டி பொறணுமே, அதே மாதிரி இன்னைக்கு நாம கட்டி பொருளாமா? அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு நான் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ மன்னிப்பு எல்லாம் வேண்டாங்க. சரி சரி, அதுக்கு அவ என்ன சொல்ற தெரியுமா? இப்ப வேடா அப்படின்னு சொல்றா. ஏதோ ஒரு வேகத்துல உங்களை தூக்கிட்டேன். பரவாயில்லங்க, அதெல்லாம் நான் அன்னைக்கே மறந்துட்டேன். அப்படியே தூக்கட்டுமான்னு கேக்குறா நம்ம மச்சான். இன்னையில இருந்து நாம ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாம ரெண்டு பேரும் இன்னைக்கு நைட்டு ஒன்னா சேர்ந்து இருக்கலாம்னு சொல்றா நம்ம மச்சான். ஓகேவா? சரிங்க, நான் கொஞ்சம் மெடிசன் ரெடி பண்ணும், அப்புறம் பாக்கலாம். சரி 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 வாங்க. ஓகேங்க, இன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்றோம். ஓகேவா? நாம ரெண்டு பேரும் இன்னைக்கு நைட்டு ஒன்னா இருப்போம். கதவை சாத்த வேணாம்னு சொல்றோம். டேய் எப்படி பாத்தியா? ஹலோ, யாரு? முத்துவா? ஆமா சின்னையா, சௌக்கியங்களா? ஆ சௌக்கியம்தான். அப்பாவுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல, இப்பெல்லாம் எந்திரிச்சு உக்காடுறாங்க. ஓ அப்படியா? ஆமாங்க ஐயா. ஐயா என்ன முத்து? விமல் தம்பியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க ஐயா. ஆ அப்படியா? அவங்ககிட்ட போனை கொடு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஆமாட்ட செல்லம். இல்லடா செல்லம், ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் பிஸியா இருந்தா அதான் எடுக்க முடியல. ஆ சொல்லுடா. இவனுங்கள எப்படியாவது சரக்குத்தி படுக்க வைக்கணும். ம் ஓகே. என்னடா யோசிச்சு நிக்கிற? நான் வந்த உடனே உனக்கு கால் பண்றேன். ஓகே. தூக்கமே தூங்க போற டைம்டா இது. இப்போ போய் வர சொல்றா. ஆமா நீதான் சோப்புக்கே சோப்பு போடுவியே. டேய் அதான் லைவா பாக்க போறல. குறா டேய், முத்து வந்துருவான் அதுக்குள்ள அடிச்சிடணும். சபாஷ், சரியா சொன்ன மச்சி. முத்து சார், முத்து நீ போய் மாமாவை தூங்க வச்சுட்டு வா, அப்புறம் பாத்துக்கலாம் சரியா? ஆ சொல்லுங்க தான். ஆ விமல் எப்படி இருக்க? ஆ நல்லா இருக்கேன் தான். அப்பா எப்படி இருக்காரு? ஆ முன்னைக்கு இப்ப நல்லா இருக்கிற தான். நீங்க எப்படி தான் இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். ஆ சரிதான் சரிதான். அத்த ஒரு நிமிஷம் தான். ஹலோ 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 என்னாச்சு?
சரிடா ஊத்துறா மச்சி இருந்தாலும் சௌந்தர்யா செம்ம ஃபிகர்டா ஆமாண்டா மச்சி லைவ் தான் மிஸ் ஆயிச்சு ஊத்துறா 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 சியர்ஸ் ஹலோ யாரு சொல்லுங்க சார் சௌந்தர்யா தான் அங்க என்னாச்சு அப்பாவுக்கு ஏதாவது திடீர்னு வீசிங் வந்துருச்சு முத்துவும் விமலும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க எந்த ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியல சார் விமலோட நம்பர் இருக்கா விமல் நம்பர் என்கிட்ட இல்லையே சார் அவங்க யாராவது எனக்கு கால் பண்ணா நான் உங்களுக்கு கூப்பிட சொல்றேன் ஓகே அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் நான் போன் பண்றேன் டோடா மச்சி சியர்ஸ் ஹலோ அம்மா நான் முத்து பேசுறம்மா சொல்லு முத்து ஐயாவுக்கு இப்ப பரவாயில்லம்மா காலையில டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு டாக்டர் சொல்லிருக்காரு ஏதாவது நீராகாரம் கொடுக்கலாம்னு சொல்லிருக்காரு நீங்க கொஞ்சம் ரெடி பண்ணி வைங்கம்மா ஓகே முத்து வா நான் ஹார்லிக்ஸ் போட்டு வைக்கிறேன் ஓகே நான் வந்து எடுத்துக்கிறேன் வச்சிரம்மா சியர்ஸ் மச்சி நான் இப்ப வரேன்டா பாத்ரூம் எங்க இருக்குதுடா மச்சி நான் காத்தாட போறேன்டா காத்தாட போறனுக்கு கிளாஸ் சொன்ன
விமலோட மோசமா போட சொன்னதை கேளுங்கடா நீ வேணாண்டா நான் போறேன் அம்மா அம்மா வேண்டாமா வேண்டாமா தந்திரியமா
சௌந்தர்யா, நீ இருக்கேங்கிற தைரியத்துலதான் மூணு பொட்ட பிள்ளைங்களை வச்சு வாழ்ந்துட்டு இருக்க. இல்லன்னா எப்பவோ அவர் போன் எடுத்துக்கிட்டா போயிருப்ப. அக்கா நான் பாஸ் ஆயிட்டேன்க்கா, ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட்க்கா. அக்கா என்ன காலேஜுக்கு அனுப்புக்கா. நான் நல்ல மார்க் வாங்கி பெரிய வேலைக்கு போய் பெரிய வீடு வாங்கி சாகர வரைக்கும் உன்னை நான் ராணி மாதிரி பாத்துப்பேன்க்கா. அக்கா நான் இந்த செமஸ்டர்லயே பாஸ்க்கா. நீ சொன்ன மாதிரி லேப்டாப் வாங்கி தரணும். நீ வரும்போது எனக்கு மைசூர் பாக்கு வாங்கிட்டு வா. என் செல்ல அக்கால போலீசா சீக்கிரம் போடா டேய், சீக்கிரம் போடா 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 டேய், சீக்கிரம் போடா 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 சீக்கிரம் போடா போடா வா டேய், வந்துடா 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 டேய் டேய். சீக்கிரம் வந்து அந்த வழியா ஓடி இருப்பாங்க. ஓடா சீக்கிரம் போடா டேய். யோ அவனுங்களை விடக்கூடாது, சீக்கிரம் எப்படி முடிச்சாங்க தனித்தனியா தருங்க போங்க. ஆ
குட் மார்னிங் சார், நான் எஸ்ஐ சுரேஷ் பாபு பேசுறேன். அக்யூஸ்ட் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார், அந்த நாலு பசங்களை அரெஸ்ட் பண்ணிட்டேன். ஆமா, எப்படி பிடிச்சீங்க? அவங்க மொபைல் டவர் ட்ரேஸ் பண்ணி ஒரே அம் காமிக்கிட்டோம். மர்டர் நடந்து இல்லையே பிடிச்சிட்டீங்க. வெரி குட் வெரி குட். நேரா வந்த உடனே எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க. ஓகே சார். ஆமா, அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சா? ஜிஹெச் டாக்டர் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு சார். எப்படியும் 8 மணிக்குள்ள வாங்கிடுவேன்னு சொல்லியிருக்காரு சார். ஓகே சுரேஷ் பாபு, அக்யூஸ்ட் முகத்தை எல்லாம் பிளாக் பண்ணி கூட்டிட்டு வாங்க. எஸ் சார். எங்க பிரஸ் பீப்புள்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஜஸ்ட் ஹாஃப் அன் அவர் சார். தூக்கியா வா. யோ மணிகண்டா, என்ன ஆச்சு? ஏதோ ஒரு உருவம் கிளாஸ் வந்து அடிச்சது, அதுக்கப்புறம் ஸ்டேரிங் கட் ஆயிடுச்சு, பிரேக்கும் பிடிக்கல. அக்கிஸ்தான் கீழே போயிட்டாங்க சார். யாரோ என்னைய ஜீப்ல இருந்து வெளியே தூக்கி போட்டாங்க. என்ன யாரோ வெளியே தூக்கி போட்ட மாதிரி இருந்தது சார். ஆமா சார், எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஆமா சார், என்ன யாரோ தூக்கி போட்டாங்க சார். யோ போன ஆட்ட இருக்கு. ஹலோ சார், நான் எஸ்ஐ சுரேஷ் பாபு பேசுறேன் சார். வர்ற வழியில வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். அக்கிஸ் எல்லாம் பள்ளத்துல விழுந்துட்டாங்க சார். Mm-hmm.
திரைப்படத்தை பார்த்து ஓர் இளைஞராவது தன் தவறை உணர்ந்து கொண்டால் அதுவே எங்கள் படைப்புக்கு கிடைத்த வெற்றியாக கருதுகிறோம். நாம் முத்தம் கொடுக்க கிட்ட வரவா கிட்ட வர